என்னப்போ வயலுக்கு போய்கிட்டே இருக்கியா? ஆமாண்ணே, என்ன பண்ணுறது, டெய்லி உழைச்சா மட்டும்தான் காசு கிடைக்குது. அது எனக்கு தெரியும், ஆனால் இப்படியே எத்தனை நாளைக்கு? என்ன பாரு, தங்கத்தை விற்று எவ்வளோ சம்பாதிக்கிறேன். கலப்படமான தங்கத்தை விற்கிறது, அந்த மாதிரி விற்றுட்டு இப்படியெல்லாம் சொல்லிக்கிறது. என்னங்க, இன்னைக்கு நல்ல சம்பாதியம் போல? ஆமா, நீ சொல்றது சரிதான். பாதி தங்கத்துல பாதி கலப்படம், வெறும் காசுனா காசுதான். அட, இன்னைக்கு கொஞ்சம் வேலை ரொம்ப அதிகமா இருந்துச்சா? ஆமாப்பா, ஆமா. இந்தா இன்னைக்கு சம்பாதியம் இவ்வளவுதான். ஐயோ, இவ்வளோதான் சம்பாரிச்சிங்களா? ஆனால் நான் இன்னைக்கு மாத்திரை வாங்கணும். அப்படின்னா நான் அண்ணங்கிட்ட போய் கடனாக காசு வாங்கிட்டு வரேன். என்ன பண்ணுறது, ஏழையாக பிறந்தது நம்ம தப்பா? சரியாக சொன்ன. இரு, நான் ஏதாச்சும் பண்ணுறேன். என்னாச்சு, காசு வேணுமா? ஆமா அண்ணா, என் பொண்டாட்டிக்கு மருந்து வாங்கணும். சீச்சி, உங்ககிட்ட பொண்டாட்டிக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லையா? நீ என்னோட தம்பியா? சே, நீ என்னோட தம்பின்னு சொல்றதுக்கே அவமானமா இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? நான் ஏழை. நான் என்ன பண்ண முடியும், காசு கிடைக்காது போ. காசு கிடைக்கலையா? அவ்வளோ காசு இருந்தாலும், அப்படி இருந்தாலும் கடன் தரலையா? என்ன பண்றது, எல்லாம் நம்மளோட தலையெழுத்து. உங்களையே பாருங்க, நாலு பூரா வேலை பார்க்குறீங்க, ஆனா இவ்வளோதான் சம்பாதிக்கிறீங்க. உங்க அண்ணனை பாருங்க, தங்க வியாபாரம் பண்ணி லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. ஜனங்களை ஏமாத்தி இப்படி சம்பாதிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அவனுக்கு பேராசை அதிகம், எவ்வளோ கிடைச்சாலும் அவனுக்கு பத்தாது. அதுக்கு தண்டனை கண்டிப்பா ஒரு நாள் கிடைச்சே தீரும், பார்த்துட்டே இரு. செல்லமே, எனக்கு நிறைய காசு வேணும், ரொம்ப அதிகமா. உலகத்திலேயே பெரிய பணக்காரனா நான் ஆகணும். ஆனா உங்களுக்கு அவ்வளவு காசு எங்கிருந்து கிடைக்கும்? யோசி, நானே தங்கத்தை உருவாக்குனா நம்ம கிட்ட எவ்வளவு காசு வரும்? என்ன சொல்றீங்க, தங்கத்தை போய் உருவாக்க முடியுமா? யாருக்கு தெரியும், நான் தினமும் கனவு கண்டுக்கிட்டே இருப்பேன். சரி, தூங்கு போ. என்னாச்சு, என்னாச்சு? கனவு கண்டேனா, மந்திர மீன். அந்த மீன் என்னோட கனவை நிறைவேற்றும். அது கனவா? கனவு எப்பயாச்சும் நிஜமாயிருக்கா? அதை நான் போய் தெரிஞ்சுக்கணும். காட்டில் ஒரு பெரிய ஏரி இருக்கு, நான் போய் பார்க்கணும். அதில் தான் அந்த மீன் இருக்கு. என்னோட கனவு, என்னோட கனவு நிஜமாயிருச்சு. விட்டுருங்க, விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, விட்டுருங்க. விட்டுற, கண்டிப்பா விட்டுற. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு வேலை செய்யணும். எனக்கு வரத்தை கொடு. சரி சரி, வா, முதல்ல வீட்டுக்கு போலாம், அங்க போய் மீதியெல்லாம் பேசிக்கலாம். விட்டுருங்க,
விட்டுருங்க, என்னை கொன்னுடாதீங்க. உன்னை கொல்ல மாட்டேன், அதுக்கு பதிலா எனக்கு வரத்த கொடு. வரமா? என்ன வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? நான் பார்த்துட்டு வந்தேன். வயல போட்ட விளைச்சல் எல்லாமே காஞ்சு போயிருக்குப்பா. இந்த வருஷம் என்ன பண்றதுன்னு தெரியல. நஷ்டம். இங்க உங்க அண்ணனுக்கு ஒரு மந்திர மீன் கிடைச்சிருக்கு. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மீன் வரத்த கொடுக்கும். அப்படியா? நல்லது. அந்த மாதிரி நீங்களும் ஏதாச்சும் தேடலாம் இல்ல? இங்க பாருமா, உழைச்ச காசுதான் நமக்கு எப்பவுமே நிலைக்கும். சும்மா வந்த காசுல வாழ்றது அது நல்லாவே இருக்காது. நீ கவலைப்படாத, கடவுள் கைவிட மாட்டா, எல்லாம் சரியாயிரும். இரு, அண்ணாவுக்கு எந்த மாதிரி மீன் கிடைச்சிருக்குன்னு பார்த்துட்டு வரேன். வரத்த கொடுக்க மாட்டியா? நீ கொடுத்தே ஆகணும், கொடுக்கணும். இல்லைன்னா தண்ணியிலிருந்து எடுத்து துடிக்க துடிக்க கொன்னுருவேன். இல்ல இல்ல, என்ன கொன்னுராத. உனக்கு என்ன வர வேணும் சொல்லு. எனக்கு எந்த மாதிரி வரம் வேணும்னா, அந்த வரத்தால நான் எதை தொட்டாலும் கூட அது தங்கமா மாறிடணும். சரி, நான் வரத்தை கொடுத்துட்டேன். இனிமே நீ என்ன தொட்டாலும் கூட அது தங்கமா மாறிடும். கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு, வரம் கிடைச்சிருச்சு. ஏடி கேட்டியா? ஏதாச்சும் எடுத்துட்டு வா, நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன். இந்தாங்க, கொஞ்சம் இதில் சோதிச்சு பாருங்க. இந்தா இப்ப பாரு, ஒன்று ரெண்டு மூணு. பாத்தியா பாத்தியா, ஆயிடுச்சு, தங்கம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு. நான் தங்கத்தை பண்ண போறேன், நான் பணக்காரனா ஆயிருவேன், உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரனா. அட, இப்ப என்ன விட்டுரு. நீ சொன்ன இல்ல, நான் வரத்தை கொடுத்ததும் என்ன விட்டுறேன்னு. இல்ல 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 இல்ல, நான் உன்னை விடவே மாட்டேன். என்ன இது, நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க. இன்னைக்கு நீ எவ்வளோ கேட்டாலும் அவ்வளோதான். நீ சும்மா இங்கேயே இரு, உன்கிட்ட நான் எப்போ வேணாலும் வரத்தை கேட்பேன். சரி, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இதுக்காக நீ அனுபவிப்ப. சீச்சி சீச்சி சீச்சி, செல்வத்தோட ஆசையால் அண்ணா இவ்வளோ மோசமாக மாறிட்டாங்களே. பாவம் அந்த குட்டி மீனை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. சி, அட அங்க பாருங்க, உங்க அண்ணன் அவங்களோட வீடையே தங்கமாக்கிட்டாங்க. பண்ணட்டு விடு, கண்டிப்பா ஒரு நாள் அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கும். அப்புறம் அந்த நாள் அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது, நீ பாரு. ஆனா ஒண்ணுல மட்டும் எனக்கு வருத்தமா இருக்கு. அண்ணன் அந்த மீனை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா? வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அந்த மீனை எடுத்து குளத்துல விட்டுருவேன், கண்டிப்பா விட்டுருவேன். இந்த உன்னோட சீதா கழுத்தணி, தங்கத்தோட பொட்டியில தங்க கழுத்தணி. அடேங்கப்பா அடேங்கப்பா, எவ்வளோ நாட்களா இந்த கனவு இன்னைக்கு நிறைவேறுது. கொஞ்சம் காட்டுங்க, நான் போட்டு பாக்குறேன். அடேங்கப்பா, இது எவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு காட்டு. ஹா, ரொம்ப அழகா இருக்கு. அட ஐயோ, நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் தப்பா என் பொண்டாட்டிய தங்கமா மாத்திட்டேனே. கடவுளே, இப்ப என்ன பண்றது? அந்த மீன், அந்த மீன் கிட்ட கேட்டு பொண்டாட்டிய சரியாக்கலாம். நான் போய் கேக்குறேன். மந்திர மீன, என் பொண்டாட்டிய சரி பண்ணுவியா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஒருத்தருக்கு கொடுத்த வரத்தை என்னால எடுத்துக்கவே முடியாது. என்ன? ஐயோ, இப்போ என்ன பண்றது? இந்த ஈவர போ. நல்லதா போச்சு. போ, நீ வீசின வலையில நீயே விழுந்துட்ட.
எனக்கு தெரியும் இது எப்படியாச்சும் நடக்கும்னு. பேராசை அப்புறம் திமிரு அவங்களோட நாசத்துக்கு காரணமாகும். அண்ணனுக்கு தேவைதான், பேராசை ஆபத்தானது. இப்போ நான் அந்த மீனை எடுத்து குளத்துல விட்டுறேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விவசாயி அண்ணன். கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் எங்க அண்ணா மாதிரி நான் பேராசக்காரன் இல்ல. எனக்கு தங்க வயரெல்லாம் ஒண்ணுமே வேணாம். எனக்கு என்ன வேணும்னா, என்னோட வயல் எப்பவுமே விளைச்சலால நிறைஞ்சிருக்கணும். சரி, அப்படியே நடக்கும். அடேங்கப்பா, நம்மளோட தலையெழுத்தே மாறிடுச்சு. நான் சொன்னல்ல, நியாயமா இருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்ல வழியில நாம போனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நமக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும்.